ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீ மன்னிசிங் சேனலில் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணா தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இன் கேஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடியதும் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸும் இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிறக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் ஓகே ஸோ ரீசன்ட் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கும் போது நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு காலையில் இப்போ ஜஸ்ட்னாகவும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ரோ இல்லைனா நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் ப்ரோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ இல்லை நான் நேற்று பண்ணியிருக்கேன் ப்ரோ ஒன் வீக் ஆச்சு ப்ரோ ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் நீங்கள் நேற்று பண்ணியிருப்பீங்க நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே டவுட்டை தான் நீங்கள் என்கிட்ட கேட்டிருப்பீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரீசண்டாக கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா கொஞ்சம் ஒரு ஒன் எயிட் டேஸ் செவன் டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் வைஸ் ரிவ்யூவும் போட்டிருப்பேன் ஓகே ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நம்ம இது எஸ்பெக்ட் பண்ணது எப்படி எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா ஆல்ரெடி நல்லாமே வீடியோஸ் போட்டாச்சு இந்த ரிலேட்டடாக ஸ்டெப்மார்க் இருக்கா இல்லையா எல்லாமே நம்ம போட்டாச்சு நீங்கள் வந்து ஒரு எயிட் டேஸ் செவன் டேஸ் முன்னாடி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சரி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்மளை பொறுத்த மாதிரி இந்த வீடியோ நமக்கு யூஸ் யூஸ் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை இங்கே போட்ட ஃபோர் ஹண்ட்ரட் வீடியோஸும் யூஸ் தான் சரியா இதை பார்த்துட்டிங்கன்னா எங்களே அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் இந்த ப்ளேலிஸ்ட் பக்கம் போயிருங்க பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஏ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா கண்டிப்பாக இதை வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம தான் வந்து நான் சொல்லிடுறேன் ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாஸ் மார்க்கெலாம் தெரியாமலே போய் கூட நிறைய பேர் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நான் எவ்வளோ எடுக்கணும்லாம் கேட்பாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி இது பண்ணிவிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் மார்க் லிமிட் எல்லாம் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன் பெஸ்ட்டாக ஆன்லைன் பெஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே ஸோ பேக் கொடுத்து வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வைஸ் இருக்கும் இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வீடியோஸ் ஓகேவா ஸோ அதாவது லைக் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் க்ளைமோ இல்லை செல் பேலன்ஸ் கிளைஞ்சூடோட நான் இம்பார்ட்டன் ஆல்ரெடி போட்டு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுட்டேன் பட் அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மேபி பார்க்காம வந்திருக்காங்க ஓகேவா ஸோ பார்க்காம வந்துட்டு நீங்கள் அதை போட்டால் பெட்டராக இருக்கும்னு இல்லை அப்படிலாம் இல்லை இந்த போட்டு பாருங்கள் பேப்பர் ஃபைல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வைஸ் இந்த ஐ மீன் வைஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நான் போட்டு இங்கே பக்காவாக கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஜேன் தேர்ட் எக்ஸாம் எழுதுறதா இருங்க இல்லை நீங்கள் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எக்ஸாம் எழுதுகிறதா இருக்கட்டும் ஆஃப்லைனு ஆன்லைனு அதெல்லாம் நமக்கு ட இன் மேட்டர் எப்பயுமே வெயிட்டேஜுங்கிற விஷயங்கள் மாறவே மாறாது ஃப்ரெண்ட்ஸ் சரியாக வெயிட்டேஜுங்கிற விஷயம் எப்பயுமே சொல்கிறேன் மாறவே மாறாது அதை நீங்கள் படிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏபிசி அனலிசிஸ் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன் ஓவராலாக ஒரு ஒன்றரை மணிநேரம் வீடியோ அதை ஃபுல்லாக பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த தேவையான விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் ஓகேவா தட்ஸ் ஆல் அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் என்ன சொல்வேன் தெரியுமா பாஸ்ட் அட்டம்ப்ட் கொஷின் அப்பெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் அது எந்தெந்த அட்டம் கொஷ்னப்போகம் உங்களுக்கு டவுட் வரலாம் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் பார்த்துக்கோங்க டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் பார்த்துக்கோங்க ஜூன் டூ தௌசண்ட் எயிட்டீன் பார்த்துக்கோங்க ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீன் பார்த்துக்கோங்க இந்த ஃபோர் அட்டம் கொஷின் அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் அதில் ஆல்ரெடி நான் சொல்லியூட் பண்ணலாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெறும் புக் மட்டும் பார்த்தா பார்த்தா இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தைரியமாக எக்ஸாம் எழுத முடியும்னால் அதனால் ஓகே அவ்வளோதான் அண்ட் தென் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துறேன் ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் சொல்லி ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துறேன் அதை பார்க்குறீங்க பார்த்து முடிச்சக்கப்புறம் கொஷின் பேப்பர் என்னென்னலாம் பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ கொஷின் பேப்பர் எங்கே டவுன்லோட் பண்ணணும் கொஷின் பேப்பர் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு சில இதெலாம் இருக்குதுப்பா அது எங்கே இருக்கும் எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்குற கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுட்டாக இருக்கும் ஓகே ஸோ அது ரிலேட்டடாக வந்து நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் நம்ம வெப்சைட்டில் தான் இருக்குது ஓகேவா ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்னா மோட்டிவேஷன் வீடியோஸும் இருக்கும்பா இந்த இருக்குது மோட்டிவேஷனல் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எனக்கு ரொம்ப டவுன் மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னா மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கு இருக்குது நம்மளை சேனலை பொறுத்த மட்டும் ஆளின் ஆல் சேனல் ஓகேவா இது இல்லை அது இல்லைன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது அப்டேட் என்னமா நாளைக்கு ஒன்று வரப்போகுது அதை பற்றி பேசணுமா தாராளமாக நம்ம பேசுவோம் ஷாப்பை பற்றி பேசுமா தாராளமாக பேசுவோம் ஆர்டிகிழ்ச்சியை பற்றி பேசுமா பேசுவோம் எல்லா பற்றி நம்ம பேசுவோம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பற்றி பேசுவோம் ஸ்டடி பிளான் பற்றி பேசுவோம் மோட்டிவேஷன் பற்றி பேசுவோம் நம்ம சேனல் ஒரு இன் ஆல் சேனல் தான்ப்பா முன்னாடி அப்டேட் சேனல் அப்டேட் சேனல் நோட்டிஃபிகேஷன் சேலங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பங்கு இதே கிடையாது அதுக்கு வேலையே கிடையாது ஓகேவா அப்பேற்பட்ட ஒரு சேனல் தான் நம்ம சேனலில் ஸோ வீடியோஸ் இவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் எதுவானாலும் இருங்க இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஃபவுண்டேஷன் இருந்தாலும் சரி தான் இன்டர்மீடியட் இருந்தாலும் சரி தான் அதுவும் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருந்தாலும் சரி தான் ஜான்வரி இருந்தாலும் சரி தான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் இப்போது முடிச்சாச்சு இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாமா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லிடுறேன் சரியா டெலகிராம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலாகிராமில் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னெல்லாம் நம்ம வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம் வீடியோ ஃபுல்லான கீழே கொடுத்துருக்க ஸ்மார்ட் ஸ்டடி பிளான ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம் பார்த்து முடிச்சோன்னே கொஷின் பேப்பர் கூட ஒரு ஃபோர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிடிஎஃப் ஓகேவா நம்ம இதில் இருக்கும் வெப்சைட்லேயே இருக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் நம்ம வேறு என்ன வேலைலாம் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஒரு நோட் போட்டு வச்சுருக்கோம் ஓகேவா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா வைஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் பசங்களுக்கு வந்து இப்போ கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் நோட்லாம் போட்டுலாம் பண்ண முடியாது நான் சொல்ல ஜூன் பசங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா ஜூன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இப்போ ஒரு நான் ஏபிசி அல்எஸ்சி சொல்லியிருப்பேன் அந்த அல்எஸ்சி சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு மாநிலம் காஷிங் பார்க்க சொல்லியிருப்பேன் அப்போ மாஞ்சின காஸ்டிங் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தெரியுமா மாநில காசி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பக்கத்தில் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு ஒரு சாப்டர் முடிய முடியாது பாஸ்ட் அட்டம் கொஷன் பேப்பர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துடணும் சரியா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த தமிழ்நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுறப்பா ஏன்னா நார்த் சைட்லேயே இங்கே நம்ம குரூப்பில் இருக்கும்போது தமிழ் பசங்கள்லன்னா எப்படி தமிழ் பேர்லேயே வச்சு நம்ம தமிழ் வச்சுருக்கும்போது தமிழ் தமிழ் பசங்கள்லனா எப்படி ஸோ தாராளமாக வந்து நீங்கள் தமிழ் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூபர் மணி ஹேண்ட் சேமே ஹவு டு காண்டாக்ட் மணி ஹண்ட் சேமே டெலகிராம் குரூப் நேம்ஸ் இந்த குரூப் பா மணி ஹேண்டன் சிஎம்ஏ இன்டர் லிங்க் மணி ஹேண்டன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் லிங்க் மணி ஹண்டன் சிஎம்ஏ குய்சஸ் இது தவிர இது தவிர வேறு எந்த குரூப்பில் ஆட் ஆச்சுனாலும் சரி நான் எதுவும் ரெஸ்பான்சிபிள் இல்லைப்பா வேறு எந்த குரூப்பும் என்னோடதும் கிடையாது இந்த மூணு குரூப் ஒன்று தான் இன் கேஸ் நீங்கள் வேறு எந்த சேனல்ஸ் எந்த குரூப்னாலும் இருக்கட்டும் அந்த குரூப்புக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இது மட்டும் தான் நம்மளோட குரூப் சரியா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அதை நீங்கள் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது மட்டும் தான் நம்மளோட குரூப் இந்த மூணு குரூப் மட்டும் ஓகே ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிட்டோங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பின் சொல்லிடுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்கு 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 முடிஞ்ச அளவுக்கு எத்தனை அபேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படியே குரூப்பில் போட்டுருங்க குரூப்பில் மீன்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களே அந்த குரூப் நான் வேறு எந்த குரூப்லேயும் நான் சொல்லலை இந்த நான் படிக்கணும் ப்ரோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சர்க்குலாக குரூப் இருக்கும் எங்களுக்கு எந்த டெலகிராம்களுக்கும் தெரியாது அப்படின்னு இருப்பீங்களே அவங்க அந்த இதில் சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் அதுக்காக வந்து வேறு டெலகிராம்னால் நம்ம வேற யா ஒரு அட்மின் வேறு யூடியூபர் அப்படி நான் சொல்லலை ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணணும் இந்த பின் பண்ணுறது பாருங்கள் ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இங்கே பாருங்களேன் நீங்கள் இப்போது அந்த வீடியோலாம் பார்த்தக்கப்புறம் இந்த விஷயங்கள் பண்ணணும் இந்த இருக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்ன வீடியோ இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்மார்ட் ஸ்டடி ஃபார் இன்டர்மீடியட் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொன்ன வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் பேப்பர் ஃபைல் வந்து டுவெல் வரைக்கும் இதே மாதிரி பின் பண்ணி வச்சிருப்பேன் இதே மாதிரி பின் பண்ணி வச்சிருப்பேன் நீங்கள் இன்றைக்கி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிறீங்களோ அகேன் நான் இன்றைக்கி நைட் சென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பிடிஎஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்கள் செல் பேலன்ஸ் லேஜர் ஃபார்மெட்டு கிளிக் பண்ணுங்க என்பிஓ நோட்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் என்னெல்லாம் வேணுமோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா கிளிக் க்ளிக் க்ளிக் கிளிக் கிளிக் தட்ஸ் ஆ க்ளிக் கிளிக் கிளிக் க்ளிக் பண்ணிட்டே இருங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லைங்களா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் நிறையா இருக்குது வந்து லேண்ட் எத்திக்ஸ்க்கு ஸோ எல்லாத்துக்கும் வந்து நமக்கு பேப்பர் ஃபைவ்ல ஆரம்பிக்கிறது பேப்பர் டுவெல்லு வரைக்கும் இருக்குது இதில் ஒரு நோட்ஸே நீங்கள் விடவே கூடாது இதை மட்டும் படித்தா போகுதுங்கறே கிடையாது இது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அவ்வளோதான் இப்போ நான் ஏதாவது ஊடால ஒரு சாப்டர் சொல்லிப்பேன் ஒரு டுவல் சாப்டர் இருக்குன்னா ட்வெலில் ஒரு சிக்ஸ் சாப்டருக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன் சிக்ஸ் சாப்டருக்கு இருக்காது அதுக்காக சிக்ஸ் மட்டும் கிடையாது இல்லை ஓகே ஸோ அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச என்கிட்ட என்ன நோட்ஸ் இருக்கோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அப்போ இதை நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் ஜான் ஆறு ஜூன் சரி ஓகே அடுத்து இது தேவைப்பா இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வேறு என்னன்னு சொல்லி பாருங்கள் எந்த இருக்குது பாருங்கள் பேப்பர் இருந்து அடுத்து 12 வரைக்கும் நான் சொன்னே முன்னாடியே இங்கே இருக்கு பாருங்கள் பேப்பர் ஃபைவ் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சிங்கிள் என்ட்ரி டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் செல் பேலன்ஸ் லெஜர்ஸ் இன்சூரன்ஸ் க்ளைம் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் பேப்பர் இருந்து டுவெல் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதையும் நீங்கள் பார்த்தோம் சமாளில் ஹச்சாரான எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் டிடிஎஸ் எப்படி அட்வான்ஸ் டாக்ஷன் எப்படி பென்ஷனாக எப்படி பிஜிபிபி எப்படி சிசிடி என்னது ஹெச்பி ஹச்பி இந்த பாஸ்ட் அட்டன்ட்டு விஷயம் இந்த சம்ம நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட குரூப் ஒனில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் ப்ளஸ் செவன் டுவெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் இங்கே ஒரு டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஸோ ஃபார்ட்டி த்ரீ அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிக்ஸ்டீன் பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்களேன் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் சிக்ஸ்னு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி நைன் வீடியோஸ் நமக்கு இருக்குது ஃபிஃப்டி நைன் வீடியோஸ் இந்த ஃபிஃப்டி நைன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாங்களே வெளியே சொல்கிற அளவுக்கு டீசெண்டான மார்க் நம்ம கிடைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிஃப்டி நைன் வீடியோஸ் பார்த்தா வெளியே சொல்கிற அளவுக்கு நமக்கு ரொம்பவே டீசெண்டான ஒரு மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டஃபானிட்டா அதனால் சொல்ல முடியும் டீசெண்டான மார்க் நம்ம வெளியே கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே எக்ஸாம்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நீ அதுவும் ஜூன் ஆஃப்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சோங்களேன் ரொம்ப ரொம்ப இது இதை விட அது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்ட்டு வந்து நமக்குலாம் ஃபஸ்ட் அட்டம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபிஃப்டி நைன் வீடியோஸு கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற எழுத ஸ்டோடாலும் சரி ஜூன்ல எழுதுகிற ஸ்டோரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பார்த்துட்டுமா இன்னும் வேறு எதுவும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குல்ல நமக்கு குறையும் ஆக்சுவலாக என்னென்னு சொல்லட்டா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கு பாருங்கள் சிஎம் இன்டர்மீடியட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அவைலபிள் கிளிக் பிலோ லிங்க் இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் கிடச்சிரும் ஓகேவா எக்ஸப்ட் எக்ஸப்ட் எஃப்எம்ப்பா எக் எஃப்எம்மை தவிர எல்லா இதுவுமே வந்து கிடச்சிரும்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க ஏபிசிசி அனலைசிஸை நோட் பண்ணி அதைபடி படிங்க அதைபடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படிங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்தா இருக்குது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பேப்பர் டு ஃபை ஃபை டு டுவல் இருக்குது பேப்பர் ஃபைவ் டு டுவெல் அந்த அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்மெட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஓவராலாக வந்து உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லைங்கிறதுக்கு குறைகள் எதுவுமே கிடையாது ஓகேவா இங்கே ஃபுல்லாமே வந்தீங்கன்னா நிறைகள் நிறையா இருக்குது கடையே என்ன ஒன்று வந்து நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒன்று எண்ணுங்களை நான் சொல்லிடுறேன் அதாவது இதில் வந்து குயிஸ் குரூப் லிங்க்னு ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று தான் அந்த லிங்கை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி உள்ளே போகும் ஓகேவா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் செகண்ட் பின் இந்த இருக்குது செகண்டு பின் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ ஒன் வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு இதாக சப்ஜெக்ட் வயசு நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஒன் வேர்ட்ஸ்ப்பா ஓகே சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹவர்ஸ் நமக்கு வந்து இவ்வளோ இருக்குது இதை ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ இதனால நீங்கள் பண்ணிக்கோங்க சரியா ஆனால் ஒன் டைம் தான் பண்ண முடியும் செகண்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் படிக்க தான் முடியும் ஓகே ஆன்சர்ஸ் வந்து ஒன் டைம் மட்டுமே தான் பண்ண முடியும் இதுதான் ஜேனுக்கும் ஜூனுக்கும் நான் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் நல்லா நான் பக்காவாக நோட் பண்ணுற எனக்கு எந்த இது இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இதுலேருந்து ஆரம்பிச்சு பண்ணுறேன் அப்படின்னா பயமே இல்லாமல் உங்களால் பண்ண முடியும் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கணும் என்ன பண்ண தெரியுமா பத்து நிமிஷம் வீடியோவை இருபது நிமிஷம் நம்ம பொறுமையாக உட்காந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அடுத்து நம்ம நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு நல்லா கிடைக்கும் நமக்கு மாஞ்சாங்காஷிங் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோனா பத்து நிமிஷத்தை நம்ம முடிச்சுட்டு இது இல்லை பத்து நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பாருங்க பெட்டராக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வெளியே சொல்கிற அளவுக்கு டீசண்டான மார்க் எடுக்க முடியும் இந்த வேலை ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து 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 இதை பார்த்து இதோட முடியுங்க குயிஸ் குரூப்போடு முடிங்க ஆரம்பிச்சதுலேருந்து ஓகேவா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேத்துக்கு நீங்கள் டெலாகிராம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அத்தனை பேத்துக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க இங்கே இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு இந்த அட்டம் டெலிவரி வந்த ஸ்டூடண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஓகே தட்ஸ் ஆல் ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர வேண்டியிருக்கு அவங்க வரட்டும் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பை டேக் கேர்